ரந்தி, நிஜமாவே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படியே வெளியே வந்தா அப்பதான் பார்த்தேன், ஒரு 40-50 பொண்ணுங்க ஐ லவ் யூ ஷேப்ல ரோஸ் பொக்கேயோட நின்னுட்டு இருந்தாங்க. தப்பிக்கவே முடியாதுல்ல. அக்கா ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொக்கே மொத்தமும் அன்னைக்கு அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் டெல்லியில இருக்கானா இல்ல ரோஸ் கார்டன்ல இருக்கானு தோணுச்சு. அம்மா ஜெனி, குட் டு see you again. சரி, இப்ப சொல்ல எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ்? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என்னோட செல்ல பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டால. அப்புறம் அக்கா மிஸ்டர் சோஹன் எப்ப வருவாரு? நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டேன், அடுத்த ரெண்டு நாள்ல கல்யாணத்துக்கு ஏத்த முகூர்த்த நாள் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? அது நீங்க இப்படி திடீர்னு எப்படி வந்தீங்க? அப்புறம் நீ ஏதோ டெல்லி போறேன்னு சொன்ன, ஏதோ வேலை விஷயமா? அப்பா பரவாயில்ல. வணக்கம் நந்திதா மேடம். வணக்கங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட. ஆதி ஏற்கனவே கல்யாணத்தோட பிளானை பத்தி என்கிட்ட சொன்னா, ஆனா நீங்க திடீர்னு இப்படி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, அது வந்து நாங்க ஜெனிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். அவ அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்து ஆன்ட்டிய கூட்டிட்டு வர தான் போனேன். அது ஆன்ட்டி இல்ல, அம்மான்னு சொல்ல. நல்லரும்மா, சந்தோஷமா இரு. அட பரவாயில்ல, நல்லா இரு. சரி, அப்போ நாம போலாமா? நாம எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸையும் பண்ணலாம். All the best. இப்போ என்ன தோணுதுன்னா, நட்சத்திரத்தை கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்கணும்னு, இல்ல பூக்களால கடலை உருவாக்குவா, இதை செய்வா அதை செய்வா, சொல்லுமா, எதை பண்றதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நீ என்ன வேணா பண்ண, முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. உனக்கு விஷயமே புரியல, நமக்கு கல்யாணம் ஆக போதுமா? சரி ஓகே, முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. எனக்கு தெரியுமா நீ என் மேல கோபமா இருக்கேன்னு, ஆனா உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாதா, எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்தது. நான் என் பையனோட கல்யாணத்தை
ஜாம் ஜாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஃபிலிமி ஸ்டைலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரியா? ஆ ஆமாம்மா, அதான். எல்லாத்தையுமே நாம் ரெட் அண்ட் கோல்டன் கலரில் பண்ணால் எப்படி இருக்கும்? என்னங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் பெரிய ஹோட்டல்ல பண்ணலாம், ஆனா எங்கேஜ்மெண்ட் இங்கேயே பண்ணுவோம். ராமு, இந்த பூ கூட எடுத்துட்டு வா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? ஆதிட்ட நான் சொல்லிடுவா? இல்ல, நான் அப்படி பண்ண முடியாது. ஆனா சொல்லாம இருந்தாலும் தப்பாகிடுமே. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ராமு, எங்க இருக்க? கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொக்கே ரெடி ஆச்சா இல்லையா? சீக்கிரமா கீழ வா. ரந்தீர், ராமு, இத பாருங்க. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? நம்ம வீட்டு மருமகளுக்காக எப்போ செஞ்சு வச்சிருந்தேன். கடைசியில இப்ப அந்த நாளும் வந்துருச்சு தெரியுமா? ஜெனி இது போட்டு போகும்போது ஜனங்க எல்லாரும் வெச்ச கண்ணு வாங்காம பாப்பாங்க. நீங்க ஒரு வேலை செய்றீங்களா? என்னன்னு சொல்லு. இது ஜெனிகிட்ட கொடுத்துருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, பிடிங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு? நான் அப்படி செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுதான், ஆனா எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஆனா அதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்ப நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் மனசுடைஞ்சு போயிடுவானே. அப்புறம் நான் அதுக்கு ஒரு காரணமா இருக்க விரும்பல. ஆதிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? நான் ஆதிய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்?
அதான் நமக்குள்ள நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி சந்தோஷத்தை என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்சதே இல்லை. அதை நான் என்னோட வாழ்நாள் முழுக்க அந்த ஃபீலிங் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதோட இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும்.